वेलकम टू सरो किचन्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அகத்தி கீரை வந்து எங்க வீட்டு தோட்டத்துல இருந்து புடிங்கி அகத்தி கீரை வந்து சூப் வைக்க போறேன். அகத்தி கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயித்துல இருக்க பூச்சியெல்லாம் வயித்துக்குள்ளே செத்து வெளியில வந்துரும். மலத்தோட வெளியில வந்துரும். இந்த அகத்தி கீரை சூப் வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படினா இரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படினா இந்த அகத்தி கீரை வந்து இரத்தத்தை முறிச்சு விட்டுருமா. அதுக்காக வருஷத்துல ரெண்டு வாட்டி சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பிடாதீங்க. அதுக்குன்னா தேவையான பொருள் வந்து ஒரு கைப்பிடி அளவு அகத்தி கீரை எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா உருவி எடுத்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, ஒரு கை அளவு பாசி பருப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, ரெண்டு ஸ்பூன் சோளமாவு, வெள்ளை சோளமாவு, மிளகு, ஜீரகம், பூண்டு மூணையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம். நெய் அரைக்காம கொஞ்சம் ரசத்துக்கு மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சவொடனே சோம்பை போட்டுருங்க. சோம்பை போட்டுட்டு சோம்பு பொறிஞ்ச வெங்காயம் தக்காளி பழம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு பட்டை பூவு இலை எல்லாத்தையுமே அதிலே போட்டு வதக்கிடுங்க. மஞ்சத்தூளையும் உப்பையும் இதிலே போட்டுருங்க. அப்போனா வந்து வெங்க தக்காளி வெங்காயம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரணுங்க. இதில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் பாசி பருப்பை இதில் போட்டுருங்க. அகத்தி கீரையும் நல்லா அலசிட்டு அதிலே அள்ளி வச்சுருங்க. இப்போ தண்ணி வந்து இந்த கீரை பருப்பு வேகிறதுக்கு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா வேக வச்சுருங்க. ரெண்டு விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க ஒரு கடை கடைஞ்சிருங்க. அந்த மாதிரி பருப்பு கீரை எல்லாமே இது பண்ண மாதிரி இந்த நல்லா வெந்துருச்சு. நல்லா அமுக்கி முடிச்சு ஒரு கடை கடைஞ்சிட்டு நுணுக்கி வச்ச பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் இதிலே போட்டுருங்க. இப்போ சோளமாக வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு பொதி வந்துச்சுன்னா போதும். நம்ம முன்னாடியே வந்து பூண்டு மிளகு இதெல்லாம் அதில் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மருந்து மாதிரி ஆயிரும். ரொம்ப கொதிச்சுச்சுன்னா நல்லா இருக்கு. அதுக்காக தான் நம்ம இறக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போட்டு ஒரு கொதி கொதிச்சுச்சுன்னா போதும். கொதிச்சோன்னா இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்லா சாதத்தில் போட்டு கணிஞ்சு சூப்பராக இருக்கும். சாப்பிடலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தில் ஊற்றி கணிஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி தனியாகவும் சூப்பு எடுத்து சாப்பிடலாம். இந்த தடவை கொஞ்சோண்டு மேலே வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வெண்ணெய், வெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் சமையல் செய்முறை வீடியோக்களை பார்க்க சரோ கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.